தனுசு ராசி பெண்களுக்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ராசி பலன்கள் தன் சொந்த உழைப்பால் உயர விரும்புபவர்கள் நீங்கள் பாதை மாறி சென்று பணம் சம்பாதிக்க தயங்குவீர்கள் பாவ புண்ணியம் அடிக்கடி பார்ப்பீர்கள் அதிகம் ஆசைப்படாமல் அடுத்தவர் சொத்து மீதும் கண் வைக்காமல் ஊதிக்கும் போது விதிக்கப்பட்டதை உணர்ந்து வாழ்பவர்கள் நீங்கள்தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய உங்களுக்கு புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியனும் சுக்கிரனும் நிற்பதால் செயலில் அதிகம் வேகம் கூடும் அரசால் உங்களுக்கு பெருத்த ஆதாயம் உண்டு வெளிவட்டாரத்தில் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள் உங்களின் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் லாப வீட்டில் நிற்கும் நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் பிறப்பதால் உங்களை சற்று தலை நிமிர வைக்கும் வருமானம் உயரும் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முழுக்கவே சனி உங்கள் ராசிக்குள் நின்று ஜென்ம சனியாக தொடர்வதால் உடல் நலம் சற்று பாதிக்கலாம் வாயு பதார்த்தங்கள் அசைவ கார உணவு வகைகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நெஞ்சு படப்படப்பு தலை சுற்றல் கை கால் மரத்துப் போகுதல் செரிமான கோளாறு வயிறு உப்புசம் அசதி சோர்வு இவையெல்லாம் உங்களுக்கு வந்து வந்து செல்லும் புத்தாண்டின் தொடக்கம் முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை உங்களின் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்யும் பெண்மணியாக இருந்தால் கணிசமாக லாபம் உங்களுக்கு உயரும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தி கொண்டிருப்பீர்கள் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டு என்பார்களே போல் நீங்கள் இருக்க பழக வேண்டும் நீங்கள் உத்தியோகம் பார்க்கும் பெண்மணியாக இருந்தீர்கள் என்றால் ஜென்ம சனி தொடர்வதால் நாளுக்கு நாள் வேலை சுமை உங்களுக்கு கூடிக்கொண்டே போகும் மூத்த அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாமல் திணர்வீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தக்க சமயத்தில் கிடைக்காது அதற்காக வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய வேலை வேறு இடத்தில் காத்து நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களின் ஆசைகள் அதிகமாக நிறைவேறும் காதல் விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் யதார்த்தமாகவும் விளையாட்டாகவும் நீங்கள் எதையோ சொல்ல போய் அதை சிலர் பெரிதாகி கொள்ள வாய்ப்பு நீங்கள் மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் சாதித்து காட்ட வேண்டும் என்ற வேகம் இருந்தால் மட்டும் போதாது அதற்கான உழைப்பும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அஞ்சைய பாடங்களை அஞ்சஞ்சே படித்துவிடுங்கள் ஆக தனுசு ராசிக்கார பெண்களைப் பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்பது தொழில் முறையில் வேலை விஷயத்தில் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும்